ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா கிச்சனுக்கு போன உடனே பத்தே நிமிடத்தில் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் மூணே மூணு பொருளை வச்சு இவ்வளோ சூப்பரான அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கா டேஸ்ட்டும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப முற்றிலுமே ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இது செய்கிறதுக்காக செவ்வாழைப்பழம் அஞ்சு எடுத்திருக்கேன் செவ்வாழைப்பழம் தான் போடணுமான்னு இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்குவோம் ஸோ அதிகமாக கணிஞ்சு போச்சுன்னா அதை தூக்கி போடாமல் நீங்கள் இது போல் செய்து பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே சேர்த்து குறை குறைப்பு இல்லாமல் நல்ல நைஸாக தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடக்கூடாது இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கு வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வாழைப்பழத்துக்கு நீங்கள் ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுக்கணும் நான் நாட்டு சக்கரை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் தண்ணி எடுத்திருக்கேன் அஞ்சு வாழைப்பழத்துக்கு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்து அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு ஓரமாக எடுத்து வடிகட்டி வச்சிடலாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக முந்திரி முந்திரி வந்து நீங்கள் இஷ்டப்பட்டால் போடுங்க இதுக்கு வந்து முந்திரி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதை நல்லா வறுத்து ரொம்ப கலர் ஏற விடாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துருங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ அதே நெய்யில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழத்தை நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ஹைலேயே வச்சுட்டு ஸ்பீடாக கெண்டுட்டிங்கன்னா ஓகே இது வந்து அடிப்பிடிக்காது ஸோ பயப்படாமல் நம்ம கொஞ்சம் ஹையில கூட கிண்டலாம் இந்த மாதிரி திரண்டு வருது பாருங்கள் திரண்டு வரும்போது நம்ம வெள்ளப்பாக இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடணும் அடுப்பை இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் குறைவான தீயாக வச்சுட்டு கலந்து விடுங்க நல்ல கெட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க பயப்படாமல் கலந்து விடலாம் இது கெட்டியாகாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதுவும் பாருங்கள் நல்லா அப்படியே பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதுக்கு மேலே ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துட்டு கலந்து விடுங்க நெய் உங்கள் அதிகமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் கூட இது செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க செவ்வாழை வந்து டெய்லி நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் வாசத்துக்காக வாழைப்பழத்தோட வாசம் ஆல்ரெடி இருக்கும் இருந்தாலும் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து கிண்டி நான் அப்படியே இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக எனக்கு இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போணுச்சுங்க இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் தட்டில் பரவி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி கட் பண்ணி கா காமிக்கவே இல்லை ஏன்னா நான் அவசரமாக வெளியில் போகிறதுனால இதை அப்படியே நான் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சிங்கன்னா கட் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் பாய்